ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஸ்டார்ட் அப்பை ஆரம்பிக்க நமக்கு என்ன வேணும்? காசா, அறிவா, கம்ப்யூட்டர் ஜீனியஸா இருக்கணுமா? பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் உலகத்துல ரொம்ப ஃபேமஸான மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆப்பிள் கம்பெனிங்க ரன் ஆகிட்டு இருந்த நேரத்துல மேல சொல்லிக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லாத ஒருத்தர் சைனால அவருடைய கம்பெனிக்காக பெரிய பெரிய கனவை கண்டுகிட்டு இருக்காரு. அவருடைய பேர் தான் ஜாக்மா. அலிபாபாஸ் வேர்ல்ட், how a remarkable Chinese company is changing the face of global business. இந்த புக் எழுதினவர் பேரு போர்ட்டர் எரிஸ்மென். இவர் அலிபாபா கம்பெனில வைஸ் பிரசிடண்டா வேலை செஞ்சவர். இவர் ஜாக்மாவோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணவங்கல ஒருத்தர். இவர் இந்த புக்ல என்ன எழுதியிருக்காருன்னா, அலிபாபா கம்பெனி பத்தி, அந்த கம்பெனி ஃபவுண்டரான ஜாக்மா பத்தி, எப்படி ஜாக்மா எதுவும் இல்லாத ஸ்டேஜ்ல இருந்து சைனால இருக்கிற 80% இ-காமர்ஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருடைய மார்க்கெட்டிங் பிளான்ஸ் எப்படி இருக்கும், யாகுவோட டீலை எப்படி விட்டுட்டாரு, இப்படி எத்தனையோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்காரு. சரி, வாங்க அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் யோர் பிசினஸ். இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிற இந்த இன்டர்நெட் ஏரால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பெருசா காசு தேவையில்லை. நமக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு நல்ல ஐடியா, அதுக்காக கஷ்டப்படக்கூடிய எண்ணம், இந்த ரெண்டும் இருந்தா போதும், உங்க ஸ்டார்ட் அப் ஹிட் ஆயிடும். அப்போ இவ்வளோ ஈஸியா இருக்கும் போது எல்லாரும் ஏன் பிசினஸ் குள்ள வரமாட்டேன்றாங்க? எதுக்குன்னா, இதெல்லாம் கஷ்டம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாம இப்ப நம்ம கூகுள், ஃபேஸ்புக்கோட போட்டி போடுறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. சில பேர் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரியான தாட்ஸ் தான் எவ்ரி மில்லியனியர் அண்ட் பில்லியனருக்கு அவங்க கம்பெனி ஸ்டார்ட் ஆகும் போது இருந்தது. அவங்க அங்க அப்படியே நின்றுடாம அதை தாண்டி வந்ததுனாலதான் இன்னைக்கு அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க. 1999ல ஜாக்மா கூட இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. அலிபாபா மாதிரியான ஒரு நல்ல இ காமர்ஸ் சைட் ஐடியா இருந்தாலுமே அப்போதைக்கு இருக்கிற சைனீஸ் பாப்புலேஷன்ல வெறும் 1% மட்டும்தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எத்தனை பேர் ஆன்லைன்ல பொருட்களை வாங்குற கான்செப்டை நம்புவாங்க? அந்த டைம்ல எல்லாம் நம்ம எதிர்க்க இருக்கிற ஒருத்தர் டிக்ஷனரியை வாங்க சொல்லி கேட்டாலே நம்ம 100 வாட்டி யோசிப்போம். அப்படி இருக்கும்போது ஆன்லைன்ல யாரை நம்பி எப்படி வாங்குவாங்க? ஜாக்மா அந்த மாதிரி இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னைக்கு சைனால 80% இ காமர்ஸ் மார்க்கெட் லீடரா அலிபாபாவை ஜாக்மா கொண்டு வந்தாரு. அப்படி சக்சஸ் ஆக ஜாக்மா கிட்ட என்ன இருந்தது? 1999க்கு முன்னாடி ஜாக்மா கூட நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் தான். மாசத்துக்கு ஒரு $20 வேலை செய்யற ஒரு சாதாரண இங்கிலீஷ் டீச்சர். ஜாக்மா என்ன சொல்றாருன்னா, அலிபாபா சக்சஸ் ஆக முக்கிய காரணம் அவருக்கு கம்ப்யூட்டர்ஸ் பத்தி எதுவும் தெரியாததுனாலதான் சொல்றாரு. அவரு பில்கேட்ஸ் மாதிரி கோடிங் ஜீனியஸ் கிடையாது, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் ஜீனியஸ் கண்டிப்பா கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், அலிபாபாவை ஒரு நல்ல கம்பெனியா கொண்டு வரணும்ன்ற அந்த உறுதி மட்டும்தான். ஓவர் கம் த ஹர்டில்ஸ். இந்த நடுவுல நம்ம நிறைய ஆண்டர்பிரினர்ஸ பாத்துக்கிட்டு இருக்கோம், நல்லதுதான். ஆனா சில பேர் மட்டும்தான் சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ப்ராஃபிட்ஸ பாக்கணும்னு இல்ல ஷார்ட்கட்ல காசு சம்பாதிக்கணும்னு சில டெசிஷன்ஸ உடனே எடுத்துட்டு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு பிறகு இந்த கம்பெனி என்ன பண்ணோன்ற அந்த விஷன் அண்ட் தாட் இருக்கணும். இதே விதமா ஜாக்மா அலிபாபாவை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனி ஒரு 80 இயர்ஸ்க்கு இருக்கும்னு பிளான் பண்ணிக்கிட்டாரு. இப்போ கேட்டா 1 or 2 இயர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாரு. அவருடைய கம்பெனி நல்லபடியா சக்சஸ் ஆகிற விதமா பிளான் பண்ணிக்கிட்டாரு. இதனால என்ன ஆகும்னா, டெய்லி நம்ம கம்பெனிக்காக பண்ற வேலையில பிளானிங் இருக்கும். அதே விதமான பிளானிங்கோட ஜாக்மா அலிபாபாவை பப்ளிக் ஆக்கணும்னு நினைக்கும் போது அந்த பிளானை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டாரு. பப்ளிக் ஆக்குறதுனால அந்த கம்பெனிக்கு நல்லதா இல்லையான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு அந்த டெசிஷன் எடுத்தாரு. அண்ட் கம்பெனியை ரன் பண்ற நேரத்துல நிறைய ஹர்டில்ஸ் வரும். அந்த விதமான ஒரு ஹர்டில் அலிபாபாக்கு யாகு ரூபத்துல வந்தது. ஜாக்மா அப்போதைக்கு யாராச்சும் பார்ட்னர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த நாட்கள் அது. அப்போ அதே நேரத்துல யாகு அலிபாபால 40% பார்ட்னர்ஷிப் ஆஃபர் பண்ணாங்க. யாகுவோட டைப் ஆகுறது நல்லதான்னு நினைச்சாரு. ஆனா யாகு குரூப் அலிபாபா கம்பெனி பேரை யாகு அலிபாபாவா மாத்த சொன்னாங்க. ஜாக்மாக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவர் கம்பெனிய கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தா அதுக்கு யாகு பேரை ஆட் பண்றது அவருனால சுத்தமா ஏத்துக்க முடியல. அவ்வளவுதான், அந்த ஆஃபரை அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. யுவர் கஸ்டமர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கம்பெனி. எப்போ உன்னுடைய கஸ்டமர்ஸ் உன்னுடைய கம்பெனியை நம்புவாங்களோ அப்பதான் அந்த கம்பெனி கிளிக் ஆகும். அது நினைச்ச அளவுக்கு ஈஸி கிடையாது, அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அலிபாபா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ்க்காக
அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. சில இன்டர்நேஷனல் வெப்சைட்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு ப்ரமோட் பண்ணாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்காக டைரக்டா சிலிகான் வேலியிலேயே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா இதெல்லாம் ஃபெயில் ஆச்சு. எப்போ ஜாக்மா கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் நெக்ஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டாரோ அதுக்கு பிறகு அலிபாபாவோட திசையே மாறிடுச்சு. இதுக்காக ஜாக்மா என்ன பண்ணார்னா, டாவ்பாவ் என்ற ஒரு கஸ்டமர் டு கஸ்டமர் பிளாட்ஃபார்ம் இ காமர்ஸ் வெப்சைட்டை 2003 லான்ச் பண்ணாரு. யார் வேணும்னாலும் அந்த வெப்சைட் வழியா பொருட்களை விற்கலாம் அண்ட் வாங்கலாம். அது மட்டுமே இல்லாம அந்த வெப்சைட்ல பையரும் செல்லரும் ரெண்டு பேரும் சேட் பண்ணிக்கிற விதமா ஒரு சேட் பாக்ஸ் கூட வச்சாங்க. இதனால ஒரு கஸ்டமருக்கு செல்லர் மேல ஒரு நம்பிக்கை வந்தது. அது மட்டுமே இல்லாம இந்த டாவ்போ வெப்சைட்டை டோட்டலா ஃப்ரீ சர்வீஸா பண்ணிட்டாரு. அப்படின்னா எந்த விதமான தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சார்ஜ் இருக்காது. அப்போ சைனால இருந்த ஈபே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டா இன்னும் சம்பாதிப்பார்னு கேலி பண்ணாங்க. ஆனா 2006 டாவ்பாவ் இ காமர்ஸ் மார்க்கெட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணதுனால ஈபே கம்பெனி சைனால ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை ஜெயிச்சு ஜாக்மா ஜெர்னி பிறகு சக்சஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் கூட நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாரு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைன் ப்ராஃபிட்ஸ் ஈவன் இன் லாஸ். ஜாக்மா எப்பவும் அவருக்கு வர சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திப்பாரு. அவர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது சைனால ரொம்ப கம்மியா இன்டர்நெட் யூசர்ஸ் இருந்தாங்க. அப்போ ஜாக்மா என்ன நினைச்சாருன்னா, இந்த 1% பாப்புலேஷனை நம்ம வெப்சைட்க்கு கொண்டு வந்தா போதும்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல சைனால இருக்கிற கவர்மெண்ட் லாஸ் இன்டர்நெட் பிசினஸ்க்கு ரொம்ப கடினமா இருந்தது. அண்ட் இந்த விதமான சட்டங்கள்னால தான் கூகுள் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் சைனால பிசினஸ் பண்ண முடியாம போச்சு. அந்த மாதிரி ஆன நேரத்துல ஜாக்மா என்ன யோசிச்சாருன்னா, நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து நம்ம பிசினஸ்ல நம்ம வேல்யூஸை ஃபாலோ பண்ணா அட்லீஸ்ட் அதுக்காகவாவது அவங்க சட்டங்கள்ல திருத்தங்கள் கொண்டு வருவாங்களோன்னு நம்பி வேலை செஞ்சாரு. 2003 சாஸ் என்ற வைரஸ் அலிபாபா கம்பெனியில இருக்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு வந்தது. அப்போ கம்பெனியில இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் வீட்டுக்கு அமைச்சிட்டாரு. ஆனாலும் அலிபாபா வேலைகளை நிறுத்தாம வீட்டுல இருந்தபடியே வேலை செய்ய வச்சாரு ஜாக்மா. அப்போ சைனால இருக்கிற இ காமர்ஸ் பிசினஸ் கம்பெனிங்க எல்லாம் அலிபாபாக்கு சப்போர்ட்டா இருந்தது. வெளிய மார்க்கெட்ல இருந்து பொருட்களை வாங்காம அலிபாபால இருந்து வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் அந்த நேரத்துல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் அலிபாபாவை நம்பி பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த விதமா ஜாக்மா கஷ்டத்திலயும் லாபத்தை பார்த்தாரு. என்ஜாய் யுவர் காம்படிஷன். ஜெனரலா நம்ம ஒரு புது ஐடியாவோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அதே ஐடியாவோட இன்னும் வேற கம்பெனிங்க கூட மார்க்கெட்ல இருக்கும். அண்ட் அதை பார்த்து இன்னும் சில புது கம்பெனிங்க கூட வரும். ஆனா எல்லா கம்பெனிங்க சக்சஸ் ஆகிறது இல்லை, சிலதுதான் சக்சஸ் ஆகும். எதுக்குன்னா, அந்த கம்பெனி ஐடியாவை யூஸ் பண்ணி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம கம்பெனிக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கிற கம்பெனிக்கும் வித்தியாசம் காட்டலன்னா அப்போ நம்ம கம்பெனியை முதல்ல வச்ச கம்பெனிக்கு காப்பியா தான் பார்ப்பாங்க. அதே விதமா ஜாக்மா டாவ்போ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கிற ஈபே மாதிரி இருக்காம சைனீஸ் கல்ச்சருக்கு ஒத்து போகிற விதமா வெப்சைட்டை டிசைன் பண்ணாரு. கஸ்டமர் டு கஸ்டமர் என்ற அந்த பிளாட்ஃபார்மோட சைனீஸ்க்கு டாவ்பாவ் ரொம்ப ரிலையபிளா இருந்தது. செல்லர் கன்சியூமர் சேட் பண்ற ஃபெசிலிட்டியோட டாவ்பாவை மக்கள் கிட்ட கொண்டு போறதுல ஜாக்மா சக்சஸ் ஆனாரு. ஜாக்மா எப்பவும் போட்டியை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாரு, பிரச்சனை பண்ணணும்னு எப்பவும் நினைக்க மாட்டாரு. ஆனா ஈபே மட்டும் அந்த போட்டியை ஒரு யுத்தமா மாத்திட்டாங்க. ஈபே ஹோஸ்ட் பண்ற சில ஈவெண்ட்ஸ்க்கு டாவ்பாவ் கம்பெனியை கூப்பிட்டு அவங்கள சரியா கண்டுக்காம அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த விதமா நிறைய பண்ணிக்கிட்டு ஜாக்மாவோட காம்படிஷனை பாழாக்கிக்கிட்டாங்க. பிறகு அலிபாபாவோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க ஈபே ட்ரை பண்ணாலுமே ஜாக்மா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு யாஹுவோட டைஅப்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு தான் எப்பவும் காம்படிஷனை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். டேக் எனி டிசிஷன் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் கம்பெனி க்ரோத். பலமுறை நம்ம கம்பெனி க்ரோ ஆகிற நேரத்துல நம்ம சில போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வரும். அந்த டிசிஷன்ஸ்னால உன்னுடைய கம்பெனிக்கு நல்லதுன்னா அந்த விதமான முடிவுகளை எடுக்க நம்ம பயப்படக்கூடாது. அதே நேரத்துல உங்களோட எம்ப்ளாயிஸோட நம்பிக்கை குறையாம உறுதியா அந்த விதமான முடிவுகளை எடுக்கணும். ஜாக்மாவே எடுத்துக்கிட்டா, அலிபாபாவை ஹாங்ஸோ என்ற ஒரு ஊர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணப்பிலிருந்து உலகத்திலேயே பெரிய இ காமர்ஸ் பிசினஸா மாறுற வரைக்கும் எத்தனையோ முடிவுகளை தைரியமா எந்த விதமான தடுமாற்றம் இல்லாம எடுத்ததுதான். ஒரு வெப்சைட்டை ஃப்ரீ மார்க்கெட் பிளேஸா மாத்துறதுல இருந்து கம்பெனிய பப்ளிக்கா மாத்தலான்னு தெரிஞ்சாலும் அதை போஸ்ட்போன் பண்றது வரைக்கும் எல்லாம் ரொம்ப பெரிய போல்ட் டெசிஷன்ஸ் எடுத்திருக்காரு ஜாக்மா. அப்படியே சில டெசிஷன்ஸ நம்ம தைரியமா கூட எடுக்கணும். 2000 அலிபாபா பினான்சியலா சில ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் அண்ட் பாப்புலாரிட்டி ஒவ்வொரு நாளைக்கும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்தாலுமே
கம்பெனிக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் இல்லாதது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்தது. அப்போ ஜாக்மா யூஎஸ் ஆஃபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ல பாதி பேரை எடுத்துட்டாரு. அந்த ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணி வெறும் ஒரு மாசமே ஆனாலும் அந்த விதமான டெசிஷன்ஸை கஷ்டம்னாலும் கம்பெனி முன்னுக்கு போகிறதுக்காக இந்த விதமான முடிவுகளை எடுத்து ஆகணும். யுவர் சப்போர்டர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஐடியாலஜி. ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது ரெக்ரூட்மெண்ட். இந்த வேலையை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். எதுக்குன்னா, நம்ம கம்பெனி க்ரோத்துக்கு இவங்க ரொம்ப முக்கியம். நிறைய முறை இந்த மாதிரி நேரத்தில் ரெசியூம்ல நல்ல அதிகமாக குவாலிஃபைட் பீப்புளா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணணுன்ற தாட்ல இருப்போம். ஆனால் அதுவிட முக்கியமானது என்னன்னா, நம்மளுடைய ஐடியா பிடிச்சி நம்ம கம்பெனிக்கு அவங்க கூட நம்மள மாதிரி டே அண்ட் நைட் கஷ்டப்படணும். 2000ல் இந்த புக் ஆத்தரான போர்ட்டர் எரிஸ்மென் அலிபாபா கம்பெனியில ஜாயின் பண்ணாரு. அவர் ஒரு அமெரிக்கன்னால இந்த வெஸ்ட்னஸ் எல்லாரையும் ஒரு ஆஃபீஸ்லயும், சைனீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் இன்னொரு ஆஃபீஸ்லயும் வச்சுட்டு இருந்தாங்க. வெஸ்ட்னஸ் அவங்க வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சைனீஸ் செக்ஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. அது ஒரு நல்ல தாட் இல்லைன்னு அந்த ஆத்தர் அப்ப நினைச்சிட்டு இருந்தாரு. எதுக்குன்னா, அப்படி பண்றதுனால ஜாக்மாவோட ஐடியாலஜி அவங்களுக்கு சரியா புரியாதுன்றதுனால. அலிபாபா ஸ்டார்ட் ஆகும் போது பல எம்ப்ளாயிஸ்க்கு அந்த கம்பெனில ஷேர்ஸ் கொடுத்தாரு ஜாக்மா. அதுக்காக அவங்க கம்பெனிக்காக நல்லா கஷ்டப்பட்டு டே நைட் ஹார்ட் ஒர்க் போட்டு கம்பெனியை க்ரோ பண்ணாங்க. அப்படியே அவங்களுக்கு நம்ம கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுன்ற ஐடியா ஜென்யூனா வரணும். ஃபைனலா 2001ல் ஒரு புது மேனேஜர் வந்த பிறகு, இப்படி வெஸ்ட்னஸ் ஒரு ஆஃபீஸ்ல சைனீஸ் ஒரு ஆஃபீஸ் இருக்கிறதுனால அலிபாபா கோர் வேல்யூஸ் வெஸ்ட்னஸ்க்கு புரியாதுன்னு எல்லாரையும் ஒரே ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ணாங்க. அண்ட் அதனால எல்லாரோட கம்பைன்ட் எஃபர்ட்ஸ்னால அலிபாபா ஒரு சக்சஸ்ஃபுல் ஜெயிண்ட் இ காமர்ஸ் கம்பெனியா மாறிடுச்சு. ஜாக்மா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பெருசா எதுவும் இல்லை. உனக்கு காசு, எக்ஸ்பீரியன்ஸ், நாலெட்ஜ் பெருசா அந்த அளவுக்கு இல்லைனாலும், ஒரு கம்பெனியை ரன் பண்ண டீம் பில்டிங், போல்ட் டெசிஷன்ஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த மூணு விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சைனீஸ் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிக்கு போட்டியா இருந்ததுன்னா ஜாக்மாவுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். ஜாக்மா ஐடியாலஜியை நம்ம கூட நம்ம கம்பெனியை ரன் பண்ண யூஸ் பண்ணா நம்ம கம்பெனி கூட நல்லபடியா சக்சஸா அச்சீவ் பண்ணும். அலிபாபாஸ் வேர்ல்ட், ஹவ் எ ரிமார்க்கபிள் சைனீஸ் கம்பெனி இஸ் சேஞ்சிங் த ஃபேஸ் ஆஃப் குளோபல் பிசினஸ். எல்லா என்டர்பிரினர்ஸ் கிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய புக் இது. ஜாக்மா பிசினஸ் ஐடியாஸ்ல எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.